وصل على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون آمنت بالله صدق اللہ مولانا العظیم و صدق رسول نبی الکریم و على ذلك من الشاہدین و الشاکرین والحمد للہ رب العالمین پہلانی تم اللہ رحمان اللہ ورونی کے اوریتا ہٹو ماہ ہے سلام سلام کنمنی نائکم رسول اکرم صلی اللہ تعالیٰ علیہ وسلم انہوں کے لئے அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சஹாபாக்கள் தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக சங்கையானவர்களே தராவியினுடைய முதல் ரக்கத்திலே ஹசரத் அவர்கள் சூரத்துல் பக்ராவினுடைய நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆயத்தை ஓதினார்கள் இந்த இறைவசனத்திலே நோன்பினுடைய கடமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போன்று உங்களின் மீதும் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் உடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நோன்பு என்பது நமக்கு மட்டும் தாலா தனித்துவமாக கடமையாக்கவில்லை முந்தைய எல்லா உமத்தினருக்கும் அல்லாஹ் நோன்பை தந்திருந்தான் ஆனால் எத்தனை நோன்பு கடமையாக இருந்தது எப்படி கடமையாக இருந்தது சகர் செய்வது இப்தார் செய்வதைய சட்டம் என்ன இது வேண்டுமானால் மாறுபட்டிருக்கலாம் நோன்பினுடைய எண்ணிக்கையிலே வித்தியாசம் இருக்கலாம் நோன்பு நோற்கும் காலத்திலே மாறுபட்டிருக்கலாம் ஆனால் எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ நோன்பை கடமையாக ஆக்கியிருந்தான் ஏனெனில் நோன்பு என்பது ஒரு மிக முக்கியமானதொரு இபாதத்து அதர் தாதம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது கடமையாக்கப்பட்டிருந்தது இது நமக்கு ஹதீசிலே கிடைக்கிற தகவல் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மைதனாவுக்கு ஹிஜரத் செய்து வருகிறார்கள் அங்கே இருந்த யூதர்கள் ஆசுராவுடைய நோன்பை நோட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆசுரா முஹர்ரம் பத்தாவது நாள் நோன்பு நோட்பதை கண்ட மாணவி அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் இது புனிதமானது ஒரு தினம் ஹஜரத் மூசா அலிசல்லாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தை பிறோனை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்த நாள் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் நமக்கும் ரமதானுக்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்பு பரதாக இருந்தது ஹிஜ்ரி இரண்டாவது வருடம் ஷாபான் மாதம் பத்தாவது நாள் அன்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்துத்தான் நோன்பை கடமையாக ஆக்கினான் ரமதானுடைய நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது ரமதானுடைய நோன்பு கடமையாக ஆக்கப்பட்ட போது ஒரு சலுகையையும் சேர்த்து கொடுத்திருந்தான் விரும்பினால் நோன்பு வைக்கலாம் விரும்பினால் நோன்பை விட்டு விட்டு அதற்கு ஃபிதியாவை கொடுத்து விடலாம் அதற்கு பின்னால் வருகிற ஆயத்திலே துன் தாமு மிஸ்கின் என்ற நூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆயத்திலே அல்லாஹ் சொல்வான் அலல்லதீன யுத்திகூனகு என்று சொன்னால் இரண்டு விதமான அர்த்தம் மகாரதியிலே உண்டு நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்றவர்கள் என்ற அர்த்தமும் உண்டு நோன்பு வைப்பதற்கு சக்தி பெறாதவர்கள் என்ற அர்த்தமும் உண்டு எதிர்மறையான இரண்டு அர்த்தங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிறது நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்றவர்கள் என்கிற அர்த்தத்தை நாம் எடுத்தால் இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த விஷயம் ஆரம்ப காலத்திலே நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்றவர்கள் விரும்பினால் நோன்பு வைக்கலாம் விருப்பமில்லை என்று சொன்னால் நோன்பு வைக்காமல் அதற்குண்டான பிதியாவை கொடுக்கலாம் என்கிற சட்டம் இருந்தது ஏனென்றால் இப்போதுதான் ரமதான் முழுமையாக ஒரு மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த சமயத்தில்தான் இஸ்லாத்தினுடைய முதல் போரான பதுருப்போர் போர் நிகழ்கிறது இதுவரைக்கும் போர் செய்து பழக்கமில்லை எதிரிகளோடு களத்திலே மோத வேண்டும் போதுமான ஆயுத வசதி இல்லை போதுமான ஆள் பலம் இல்லை தங்களை விட மும்மடங்கு பெரிய ஒரு கூட்டத்தோடு அவர்கள் மோத வேண்டும் அப்படிப்பட்ட போர் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையும் ரமதானுடைய நோன்பும் ஒன்றாக வருகிறது அல்லாஹ் சலுகை கொடுத்திருந்தான் பிதியா கொடுப்பதற்கும் அனுமதி உண்டு என்று சில சஹாபாக்கள் பிதியா கொடுத்தார்கள் பெரும்பாலானவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டார்கள் சில காலங்களுக்கு பிறகு அல்லா ஜல்லசானு தாலா அந்த சலுகையை அல்லாஹ் நீக்கிவிட்டான் பமன் சகித மின்கும் பல் எசுஹூ ரமதானுடைய மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி நோன்பு வைக்காமல் ஃபிதியா கொடுக்க கூடாது சக்தி பெற்றவர்கள் என்கிற அந்த சட்டத்தை அல்லாஹ் நீக்கிவிட்டான் அப்போ அந்த யுத்திகூனகு என்கிற வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தப்படி பார்க்கும் போது யார் நோன்பு வைப்பதற்கு சக்தி பெறவில்லையோ அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் சக்தி பெற்றவர்கள் என்கிற அந்த இரண்டாவது சட்டம் அந்த ஆயத்துக்கு வந்து விடும் அந்த சட்டம் இது வரைக்கும் இருக்கிறது கியாமத்து வரைக்கும் இருக்கிறது நோன்பு அறவே வைக்க முடியாதவர்கள் மிக வயது முதிர்ந்தவர்கள் அவர்களாலே முழுமையான ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு இனிமேல் கிடைக்காது என்று இருக்குமானால் அவர்கள் நோன்பு வைக்காமல் விடுபட்ட ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக சதக்கத்துல் பித்துருடைய அளவுக்கு அவர்கள் ஃபிதியாவை கொடுக்க வேண்டும் தொண்ணூறு ரூபாய் என்று இந்த வருடம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில ஜமாத்துலமா சபையில் ஒரு நோன்புக்கு தொண்ணூறு ரூபாய் எத்தனை நோன்பு அவர்கள் விட்டுவிட்டார்களோ அத்தனை நோன்புக்கு பகரமாக அவர்கள் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் அதே போல நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இன்னொரு சட்டமும் இருந்தது நோன்பு திறந்ததுக்கு பின்னால இஷாவுடைய நேரம் வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் தண்ணீர் அறிஞ்சிக் கொள்ளலாம் உடல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இஷாவுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லது இஷாவுக்கு முன்னால் அவர்கள் தூங்கிவிட்டு திரும்ப அவர்கள் விழிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இஷாவுக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்சாலோ அல்லது இஷாவுடைய நேரம் வந்து விட்டது தூங்கினாலும் சரி தூங்காவிட்டாலும் சரி இஷாவுடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் எதையும் சாப்பிட முடியாது குடிக்க முடியாது அடுத்த நோம்புக்கு அவர்கள் இயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரம்ப காலத்தில் இந்த சட்டம் இருந்தது சஹாபாக்கல்ல கைசுபுனு சர்மா என்று ஒரு சஹாபி அவர் விவசாயி நாள் முழுக்க தன்னுடைய தோட்டத்திலே பாடுபட்டு மாலை வேலையிலே வருகிறார் நோன்பு திறக்கிற நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வருகிறார் ஆனால் வீட்டிலே வந்து பார்த்தால் எந்த உணவும் தயாராக இருக்கவில்லை அப்போது தான் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது உடனே அவர்கள் அப்படியே அந்த களைப்பிலே படுத்து தூங்கி எழுகிற போது இஷாவுடைய நேரமாகிவிட்டது இஷாவுடைய நேரம் வந்துவிட்டால் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது எனவே அடுத்த நோன்புக்கான நெய்யத்தை அவர் வைத்துக் கொள்கிறார் எதையுமே சாப்பிடல முதலாவது நோன்பை கூட திறக்கவில்லை அடுத்த நோன்புக்கு நெய்யத்தை அவர் செய்து விடுகிறார் காலையிலே சுபகுக்கு பின்னால் அவர் வயல்வெளிக்கு செல்கிறார் மீண்டும் கடுமையான வேலை எதுவும் சாப்பிடாம நோன்பு வச்சதுனால முந்தைய நாளும் எதுவும் சாப்பிடல இரண்டாவது நாளும் எதுவும் சாப்பிடல பலகீனம் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விடுகிறார்கள் இந்த மாதிரியான நிகழ்வு பல சஹாபாக்களுக்கு நடக்கிறது அதே போல சில சஹாபாக்கள் இஷாவுடைய நேரத்திலே தெரியாமல் மனைவியோடு சேர்ந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகுதான் தெரிகிறது நாம் தவறு செய்து விட்டோம் என்று பெருமானார் இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் அல்லா ஜல்ல அந்த சிரமத்தை நீக்கி விடுகிறான் இஷாவுக்கு முன்னாலே அவர்கள் சாப்பிட்டு விட வேண்டும் இஷாவுக்கு பின்னால் சாப்பிடுவதோ குடிப்பதோ கூடாது என்றிருந்த அந்த சட்டத்தை அல்லாஹுத்தாலா நீக்கி இரவு முழுவதும் சகருடைய நேரம் வரைக்கும் ஒ வஷ்ரபு ஹத்தாயத்த பையன லக்குமுல் அபியது மினல் ஹய்த்தில் அஸ்வதி மினல் ஃபஜிர் இரவிலிருந்து பகல் தெளிவாக ஆகுகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் குடித்து கொள்ளலாம் இரவு முழுக்க உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டு விட்டது ஒகில் அலக்கும் லயலத்த சியாமியார் ரஃபி இலா என்று இக்கும் என்று அல்லாஹல்லுத்தாலா இந்த சூரத்துல் பக்ராவுடைய நூத்தி எண்பத்தி ஏழாவது ஆயத்தை இறக்கி வைத்து அல்லாஹ் முழு அனுமதி கொடுத்து விட்டான் எனவே நமக்கெல்லாம் லேசாக ஆகிவிட்டது ஆரம்பத்தில் இருந்த சில சட்டங்களை அல்லாஹு தாலா நீக்கிவிட்டான் இந்த நோன்பு என்பதை அல்லாஹல்லா உடல் ரீதியான ஒரு வணக்கமாக நமக்கு தந்திருக்கிறான் தொழுகை எப்படி உடல் ரீதியான வணக்கமோ அதே போல நோன்பும் உடல் ரீதியான வணக்கம் ஜக்காத் என்பது பொருள் ரீதியான வணக்கம் ஹஜ்ஜி என்பது உடலும் பொருளும் சார்ந்த வணக்கம் பொருள் ரீதியான வணக்கமாக ஜக்காத் என்கிற ஒரு வணக்கத்தை தந்த அல்லாஹ் உடல் ரீதியான வணக்கமாக தொழுகை நோன்பு என்ற இரண்டு வணக்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் இதற்கான காரணத்தை சங்கைக்குரிய மகர்தீசின்கள் எழுதுவார்கள் மனிதனிடத்திலே மிருகங்களுடைய தன்மையும் இருக்கிறது மலக்குமார்களுடைய தன்மையும் இருக்கிறது மலக்குமார்களுடைய தன்மை என்னவென்றால் அல்லாஹ் சொன்ன கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவது அணுவளவும் மாறு செய்ய மாட்டார்கள் லா யேசூ நல்லாக அமரவும் அனுபலமும் மாறு செய்ய மாட்டார்கள் அப்படியே நிறைவேற்றுவார்கள் அந்த தன்மையும் மணிநடத்திலே இருக்கிறது மிருகங்களுடைய தன்மையும் மணி இருக்கிறது மனம் போன போக்கிலே வாழ்வது கிடைத்ததை கிடைத்த இடத்திலே சாப்பிட்டு விட்டு எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அலைந்து திரியக்கூடிய மிருகங்களுடைய தன்மையும் மணிநடத்திலே இருக்கிறது இந்த இரண்டு பண்புகளும் மனிதனிடத்தில் இருக்கிற காரணத்தினால் மனிதனிடத்தில் இருக்கிற அந்த தன்மையை அதிகப்படுத்தி மழக்குகளை விட மனிதனை உயர்த்துவதற்குத்தான் தொழுகை நமக்கு தரப்பட்டிருக்கிறது நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் தொழுகை நேரம் வந்தவுடன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நாம் பள்ளிக்கு வந்து நாம் தொழுகையை நிறைவேற்றுகிற போது வழக்குகள் எப்படி அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அவன் கட்டளையை நிறைவேற்றுகிறார்களோ அந்த தன்மைக்கு நாம் வந்து விடுகிறோம் இன்னும் அந்த வழக்குகளை விட நாம் உயர்ந்து விடுகிறோம் ஏனென்றால் வழக்குமார்களுக்கு ஆசாபாசங்கள் கிடையாது உலக இன்பங்கள் கிடையாது உறக்கம் கிடையாது உண்ணல் குடித்தல் கிடையாது ஆனால் எல்லாம் இருக்கிற நாம் அதையும் நாம் செய்துவதோடு அல்லாஹுடைய கட்டளையும் நாம் சரியான நேரத்தில் நிறைவேற்றுகிற போது வழக்குகளை விட நாம் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறோம் அதற்குத்தான் தொழுகை நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதே போல மனிதனிடத்தில் இருக்கிற மிருகங்களுடைய குணத்தை கட்டுப்படுத்தி இரைக்கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவனை தயார்படுத்துவதற்காகத்தான் லோன்பு நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது லோன்பு வைத்திருக்கிற நிலையில் எவ்வளவு கடுமையான தாகம் எடுத்தாலும் சரி பசி எடுத்தாலும் சரி யாரும் பார்க்காத தனிமையில இருந்தாலும் சரி நாம் தண்ணீரை அருந்துவதில்லை உணவை உண்பதில்லை உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதில்லை அல்லாஹ் பார்க்கிறான் நாளை அவனிடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்ச உணர்வு நம்மை தடுத்து உண்ணுவதை விட்டும் குடிப்பதை விட்டும் இன்ன தேவைகளை விட்டும் அது நம்மை பாதுகாத்து விடுகிறது அதுதான் இந்த தக்குவா என்கிற இரையச்சம் இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் ஆக மிருகங்களை விட மனிதன் தாழ்ந்து போகாமல் அவனை தடுத்து மழக்குமார்களை விட அவனை உன்னத நிலைக்கு கொண்டு செல்வதற்கு தான் தொழுகையையும் நோன்பையும் உடல் சார்ந்த இபாதத்துகளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அந்த இரண்டு இபாதத்துகளையும் சரியான முறைப்படி நாம் நிறைவேற்றுகிற போது வழக்குகளை விட உயர்ந்த அந்தஸ்திலே நாம் கண்டிப்பாக ஆகிவிடுவோம் இந்த நோன்பு என்பது அல்லாஹ் ஜல்லசா நகுத்தலா நமக்கு ஒரு ஆறு வகையான நோன்புகள் இருக்கிறது அதில் ஃபரதான நோன்பு இருக்கிறது வாஜிபான நோன்பு இருக்கிறது சுன்னத்தான நோன்பு இருக்கிறது முஸ்தகப்பான நோன்பு இருக்கிறது நஃபிலான நோன்பு இருக்கிறது மக்ருஹான நோன்பு இருக்கிறது ஃபரதான நோன்பு என்று சொன்னால் ரமலானுடைய அதாவான நோன்புகள் கதாவான நோன்புகள் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தால் அதாவான நோன்பு ரமதானிலே ஏதாவது ஒரு காரணத்தினால் நோன்பு வைக்காமல் பிந்திய நாட்களிலே நாம் அதை நிறைவேற்றினால் கதாவான நோன்பு ஆக இந்த இரண்டுமே பரதான நோன்பு வாஜிபான நோன்பு என்று சொன்னால் நேர்ச்சியுடைய நோன்பு இந்த காரியம் நிறைவேறிவிட்டால் இன்ன வியாதி குணமாகிவிட்டால் நான் அல்லாவுக்காக இத்தனை நோன்பு வைக்கிறேன் என்று ஒருவர் நேர்ச்சியை செய்கிறார் என்றால் அவர் அந்த நோன்பை தன் மீது வாஜிபாக ஆக்கிக் கொள்கிறார் அந்த காரியம் நிறைவேறியதற்கு பிறகு அந்த நோன்பை நோட்பது அவர் மீது வாஜிப்பாகி விடுகிறது இரண்டாவது கஃபாராவுடைய நோன்பு ரமதானுடைய நோன்பை வேண்டுமென்றே ஒருவர் முறித்து விட்டால் அதற்கு பகரமாக தொடர்ந்து அறுபது நோன்புகள் அவர் நோட்க வேண்டும் இது கஃபாரா இது வாஜிபான நோன்பு மூன்றாவது ஒருவர் நஃபில் நோன்பு வைத்தார் கட்டாயமில்ல நஃபிலான ஒரு நோன்பை அவர் வைத்தார் அந்த நோன்பை அவர் முறித்து விட்டார் என்றால் திரும்ப அந்த நோன்பை பூர்த்தி செய்வது அவர் மீது விடுகிறது இதுவும் வாஜிப்பான நோன்பு மூணாவது சுண்ணத்தான நோன்பு அரஃபாவுடைய நோன்பும் ஆஷிராவுடைய நோன்பும் சுண்ணத்தான நோன்பு துல்ஹ் மாசம் ஒன்பதாவது பிறையில் அரஃபாவுடைய நோன்பு அந்த ஒரு நோன்பு வைப்பதன் மூலமாக முந்திய ஒரு வருட பாவங்களும் பிந்திய ஒரு வருட பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது ஆசுராவுடைய நோன்பு முகரம் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ரெண்டு தினங்கள் நோன்பு வைப்பதனால் பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த ரெண்டுமே சுண்ணத்தான நோன்பு அடுத்து முஸ்தகப்பான நோன்பு இருக்குது முஸ்தகபான நோன்பு எதுன்னு சொன்னா ஐயாமுல் பீல் ஒவ்வொரு மாதமும் பதினாலு பதினஞ்சு மூணு நாள் நோன்பு வைக்கிறது மாதம் மூணு நோன்பு யார் வைப்பாங்களோ வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாளுடைய ஆறு நோன்பு ரமதானையில் நோன்பு வைத்து ரமதானுக்கு பின்னால் வரக்கூடிய செவ்வாழ் மாதத்தில் ஆறு நோன்புகள் யார் வைப்பார்களோ ஆறு நோன்பு தொடர்ந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை செவ்வாழ் மாசத்துக்குள்ள வைக்கணும் தொடர்ந்தும் வைக்கலாம் பிரிச்சும் வைக்கலாம் அன்னைக்கு விட்டுட்டு ஈதுக்கு அடுத்த நாளில் ஒரு நோன்பு அதுக்கப்புறம் எப்போ முடியுதோ அப்போ ஒரு நோன்பு ஆக அந்த மாதம் முடியறதுக்குள்ள ஆறு நோன்பு நம்ம முடிச்சிட்டோம்னா அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட நன்மை நமக்கு கிடைச்சிடும் ரமதானிலும் செவ்வாலுடைய ஆறு நோன்பும் வைப்பவர்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் அதே போல் ஒரு வாரத்தில் திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிறது அந்த ரெண்டு நாளில் தான் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது நம்ம அமல்கள் அல்லாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது நாம் நோன்பாளியாக இருப்பது சிறப்பு அபிஷாலா அவர்கள் அந்த ரெண்டு நோன்பு வச்சிருக்கிறாங்க இது வந்து நஃபியலான நோன்பு அடுத்து முஸ்தகபா சாரி இது வந்து முஸ்தகப்பான நோன்பு செவ்வாலுடைய ஆறு நோன்பு அதே மாதிரி இந்த திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது ஐயா முல்பியலுடைய நோன்பு இருக்குது இதெல்லாம் வந்து முஸ்தகபான நோன்பு நஃபிலான நோன்பு என்பது பராத்துரிய நோன்பு பராத்துரி நோன்பும் இதர நாட்களில் மக்குருக இல்லாத எல்லா நோன்புகளுமே நஃபியலான நோன்பு ஏதோ ஒரு நாளில் நம்ம நோன்பு வைக்கிறது மக்குருகளை வந்து ரெண்டு வகையான மக்ரு இருக்குது மக்குரு தஞ்சி மக்ரு தஹரீம் மக்ரு தஞ்சி அப்படின்னு சொன்னால் சிறிய குற்றம் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது அல்லது சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது எவுமு செக்கில் நோன்பு வைக்கிறது அதை ரம்ஜானுடைய நாளுக்கு முதல் நாள் ஷாபானுடைய கடைசி நாள் அன்னைக்கு பெற தெரியலாம் தெரியாமல் போகலாம் பெற தெரிஞ்சுன்னா ரம்ஜானுடைய நோன்பாக இருக்கட்டும் பெற தெரியலேன்னு சொன்னால் நஃபில் நோன்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற நியத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா ஷாபானுடைய கடைசி நாள் நோன்பு வைக்கிறார் அது வந்து மக்ரு தஞ்சி அதே மாதிரி கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி வந்து நஃபில் நோன்பு வைக்கிறது நஃபில் நோம்பு வைக்கிறதுக்கு மனைவி கணவன்ட்டு அனுமதி கேட்கணும் அவர் அனுமதி கொடுத்தா தான் நஃபில் நோன்பு வைக்கணும் இல்லாட்டி வைக்கக்கூடாது பரலான நோன்புக்கு அனுமதி தேவை இல்ல ஆனால் நஃபில் நோன்புக்கு அனுமதி தேவை அனுமதி இல்லாமல் வச்சா அந்த நோன்பு வந்து மக்குருவாக ஆயிரும் அப்போது சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது முன்னாடியோ பின்னாடியோ எதையும் சேர்க்காம அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது ஆனால் இந்த ஆசுராவுடைய நாள் அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா பரவாயில்ல அந்த நாளில் நோன்பு வச்சுக்கலாம் மற்ற நாட்களில் இந்த ரெண்டு தினங்கள் மட்டும் தனியாக நோன்பு வைக்கிறது எவம செக்கில் நோன்பு வைக்கிறது கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி நஃபில் நோன்பு வைக்கிறது இதெல்லாம் மக்ரு தஞ்சி சிறிய குற்றம் அடுத்து மக்ரு தகரியமான நோன்பு ரெண்டு ஈதுடைய நாளில் நோன்பு வைக்கிறது அதே மாதிரி துல்ஹ் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு நாள் வந்து ஐயா தஸ்ரீக்குடைய நாள் அந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடாது வருஷத்தில் அஞ்சு நாள் ரெண்டு ஈது பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் இந்த அஞ்சு நாள் நோன்பு வைக்கிறது மக்ரூத் தஹரீம் ஹராமுக்கு நெருக்கமான குற்றம் அந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடாது ஆக இந்த மாதிரியான ஒரு ஆறு வகையான நோன்புகளை மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது அல்லா ஜலசானஹுத்தாலா இந்த நோன்பினுடைய சட்டங்களை விளங்கி நம்முடைய நோன்புகளை பூர்ணமான முறையில் நிறைவேற்றுவதற்கு தொப்பீக் செய்வானாக வாக்ருதாவான் தாவான் அஹமதுல்லா இறப்பில் اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأبدان وغذائها وعلى آله وصحبه وسلم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا ربنا آتي أنفسنا تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين